அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் குணசேகர். இந்த பேரை வாங்கிறதுக்கு எவ்வளோ எங்கே இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அதே வெறி தான் இப்போவும் எனக்குள்ளே இருக்குது, எப்பவும் இருக்கும். முத்துப்பாண்டியன் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லாமலே நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவரோட மரணத்தை ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் என்னோட தேடல் ஓயாது. அவன் தான் குணா, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓகே, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கான். வாடா, இவர் தான் சங்கர். குணா, ஹலோ, ஹவ் யூ? குட், ஹவ் யூ? ஃபைன். என்ன விஷயம்டா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் மிஸ்டர் துரைராஜ். ஆமாம். செகண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் யார் தெரியும்ல? டேய் அடங்கடா, நீ சீனியர் தான், ஒத்துக்கிறேன். சல்யூட் எதா பண்ணுமா? முதல்ல கடலை சாப்பிட்றத நிறுத்துங்க சீனியர் ஆஃபீஸர். டே அதை விடு. ஆமாம், புதுசாக ஏதோ ட்ரெயினி ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்களே, யார்? இதோ வராங்க பார். ஹாய் குணா. சங்கர், ஹலோ. ஹாய் தேவா. ஹலோ சார். ஹலோ. நேட்டிவ் எது? சென்னை. யூஆர் லக்கி, இங்கே உனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. யூஆர் லக்கி. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். என்ன சார், கடலை போடுறீங்களா? சார் வந்துட்டார் சார். சார், திஸ் வே காய்ஸ். யெஸ் சார். சிதாம் காய்ஸ், நீங்கள் ஏற்கனவே கலந்து பேசியிருப்பீங்க, ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் ஹியர். ஐ எம் யுவர் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர், ஸோ எல்லா அப்டேட்ஸ், கேஸ் ஸ்டேட்டஸ், எல்லா ரிப்போர்ட்ஸும் என்கிட்ட தான் வந்து சேரணும். நீங்கள் என்னை மீட் பண்ண முடியாத நேரத்தில் திஸ் இஸ் மிஸ்டர் தேவா, இவர்கிட்ட தான் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துப்பீங்க. காய்ஸ், இப்போ நீங்கள் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட எதிர்காலம், ஸோ இட் ஷுட் பி த பெஸ்ட். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணீங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கிறதும் எனக்கு தேவையில்லை. ஃபீல்ட் ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுதான் எனக்கு முக்கியம். ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசி லெட்ஸ் சால்வ் ஆல் தி கேசஸ் குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. எனி க்வெஸ்சன்ஸ்? நோ சார். நோ சார். குட். பை த வே, திஸ் இஸ் அருணா, ஆ ஃபீல்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர். ப்ளீஸ் ஷேர் ஆல் யோர் கேஸ் ப்ரீஃபிங்ஸ் வித் ஹர், அவங்களும் கற்றுக்கிட்டோம். ஸோ யூ கைஸ் ஆர் இன் சார்ஜ் நவ், ஆல் தி பெஸ்ட். திஸ் மிஸ் சார். குணா சார். எஸ் சார். மிஸ்டர் ஞானசேகரன், என்னோட சீனியர் ஆஃபீஸர், இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. என்னோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டில் தான் உங்களுக்கு இங்கே போஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ரொம்ப அவசியம். தேங்க்யூ சார். எப்படி துணிச்சலோட ட்ரைனிங் பீரியட்லேயே சீனியர் ஆஃபீஸர் பண்ணுறது தப்புன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ, அதே துணிச்சலோட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். எது நியாயமோ அதுக்கு எப்போவுமே போராடுங்க. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. குமாரே. ஐயா பாத்தியா, லான்ச் பண்ண போறாங்க, ஆரம்பிக்க போறாங்க, இன்னும் பணத்தை கண்டுபிடிச்ச பாடுல்ல. ஐயா இப்ப கூட நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்க. என்ன, 5 மாசமா கண்டுபிடிக்காதீங்க, இப்ப கண்டுபிடிச்ச போறாங்களே. இப்ப இல்ல, பேசாம அந்த ராஜேஷ் ப்ராஜெக்ட்டை நிறுத்திட்டு பண்ணானே. ஐயா வேணாம் ஐயா, இப்போ வெளியில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்னால நம்ம கட்சிக்கும் நல்ல பேர் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. இப்போ போய் அதாய்யா, அதாய்யா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிஎம் வேற பெருசாக ஒரு பாராட்டுதல் பண்ணாரு. காசுங்கய்யா காசு, அடுத்த பட்ஜெட் சம்பாதிச்சிக்கலாம். என்ன விளையாடுறியா, 200 கோடி லம்பாடிச்சிட்டு போயிருக்கோம், அடுத்த ப்ராஜெக்டில் பார்த்துக்கலாங்கிற? இல்லை விடக்கூடாது, விட மாட்டேன். அந்த 100 கோடி சேஃபாக இருக்குல்ல? ஆ இருக்கியா, இப்போ அந்த வீட்டில் தான் யாரும் இல்லையே. ஆ அதான் சொன்னேனையா, எழுத்து வீடு டாக்டர் பையன் மேலே ஏதோ கிட்னாப் கேஸு, அதனால் ஒரே போலீஸாக இருக்காங்க. சேஃப்டியாக இருக்கட்டும்னு சின்னமாவை நீங்கள் தான் ஊருக்கு அனுப்பி. ஆமாயா ஆமாயா, அந்த நகையை கூட அவதான் திருடி வச்சிருப்பா, எனக்கு சந்தேகமே இல்லை. குமார் இந்த பாரு, நாம் செய்கிற இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவும் அவளுக்கு தெரிய வேண்டாம். இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. சரிங்க நான் வரேன். கம்மா கம்மா. நோ 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 நோ, கம்மா கோ ஃபார். வேலெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கமா? இவ தான் அடிக்கு அப்பா. எங்க அப்பா எங்க கம்மா கேட்டிட்டு இருக்கா? கம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
எஸ் சார். எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் பேசணும். தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கு சார், ஃபேமிலியோட. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், சொல்லுங்கள். அருணாவை ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக அனுப்பிச்சிருந்தேன். அங்கே நான் தான் போக வேண்டியது, நான் போக முடியல. அங்கே போய் என்னன்னு பார்க்கணும். ஷூர் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உடனே கிளம்புறேன் சார். தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. வர்க் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் ஒர்க்கையும் எவ்வளோ சேர்ந்து மேனேஜ் பண்ணணும்னா தான். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, கிளம்பலாமா? இல்லை நீ கிளம்பிக்கோ, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆட்டோவில் போய்க்கிறேன். ஐ ஷோ? யா ஷோ, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. பாய் பூஜா. நீ எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிற? தெரியல, இப்போ தான் குணம் முகத்தில் கொஞ்சம் தெளிவும் சந்தோஷத்தையும் பார்க்குறேன். இப்போ தான் ஒழுங்காக பேசவே ஆரம்பிச்சிருக்கான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ அஞ்சனா. வி ஆர் மேரிட் டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க மூட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் வீட்டில் காட்டுவாங்க. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆஃபீஸ்லேருந்து வந்து பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிருவேன் அவர் நல்ல மூடில் இருக்காரா இல்லையான்னு. நானும் எதுவும் சொல்லிக்கிறதில்ல. பூஜா வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாமே. பிஸ்கெட்டா? அஞ்சனா, சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லு, அப்போதான் உனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், குணாக்கும் வீட்டு ஞாபகம் வரும்.